அன்பின் ராஜனே தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே நேற்றும் இன்றும் என்று மாற அன்பின் ராஜனே தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே யூதா கோத்திர ராஜசிங்கமே நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில் யூதா கோத்திர ராஜசிங்கமே நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில் அவரை சார்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் சின்னங்களின் மூலமாய் பேசுகிறார். ஒரு காரணம், இன்னொரு காரணம், யோவான் இதை எழுதும் பொழுது அவர் இறுதி வெற்றியை பற்றி எழுதுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக வெற்றி சிறப்பதை பற்றி எழுதுகிறார். அப்போ ரோம சாம்ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட எழுத்துக்கள் அவர்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணிவிடும், வீணான எதிர்ப்பை உண்டு பண்ணிவிடும். ஒருவேளை அதற்காகவும் இப்படி மறைமுகமாக சின்னங்களின் மூலமாக அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த சின்னங்களை பற்றி நாம் அறியும் பொழுது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நானாக எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் 666 இதுதான். அவருடைய தலைமுடி அப்படியே வெண்மையாய் ஒரே பனியை போல் இருந்தது, அது இதுதான். அவருடைய கால் வெண்கலமாய் இருந்தது, அது இதுதான். ஏன் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்வதில்தான் பெரிய ஆபத்து. புரிந்து கொள்ள முடியும், அதற்காகத்தான் சின்னங்களின் மூலமாய் பேசுகிறார். ஒரு காரணம், இன்னொரு காரணம், யோவான் இதை எழுதும் பொழுது அவர் இறுதி வெற்றியை பற்றி எழுதுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக வெற்றி சிறப்பதை பற்றி எழுதுகிறார். அப்போ ரோம சாம்ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட எழுத்துக்கள் அவர்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணிவிடும், வீணான எதிர்ப்பை உண்டு பண்ணிவிடும். ஒருவேளை அதற்காகவும் இப்படி மறைமுகமாக சின்னங்களின் மூலமாக அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த சின்னங்களை பற்றி நாம் அறியும் பொழுது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நானாக எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் 666 இதுதான். அவருடைய தலைமுடி அப்படியே வெண்மையாய் ஒரே பனியை போல் இருந்தது, அது இதுதான். அவருடைய கால் வெண்கலமாய் இருந்தது, அது இதுதான். ஏன் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்வதில்தான் பெரிய ஆபத்து. தனிப்பட்ட ஆட்களுக்கு உள்ள வெளிப்பாடுகளை வைத்து இந்த நூலுக்கு விளக்கம் தர முடியாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போதகரோ சபைத்தலைவரோ இருந்தாலும் சரி, அவர்களுடைய வெளிப்பாடுகளை வைத்து இதை நாம் விளக்க முடியாது. ஆனால் சில நீதிகள் உள்ளன, சில பிரமாணங்கள். ஒன்று, இதில் உள்ள சின்னங்களுக்கு வேதமே விளக்கம் தர வேண்டும். இந்த சில சின்னங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டின் மூலமாகவும் விளக்கம் கிடைக்கலாம். சில சின்னங்கள் இந்த நூலிலேயே பரிசுத்தாவியானவரே விளக்கி தந்து விடுகிறார். சில சின்னங்கள் வேதத்தின் முழு போதனையை வைத்து அந்த அடிப்படையிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். வசனத்தை விட்டுவிட்டு தனி ஆட்களின் வெளிப்பாடுகளை சார்ந்து வெளிப்பாட்டு நூலை வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள முயல்வோமானால் பெரிய ஆபத்துக்கள். திருச்சபை வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஆபத்துக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பிரசங்கியார் சொல்றார், அவருக்கு வெளிப்படுத்தினாரா ஆண்டவர்? அந்த மாதிரி வெளிப்பாடுகள் எல்லாம் கேள்விக்குரியவை. வேதமே வேதத்திற்கு விளக்கம் தர வேண்டும். ஐயா, உங்களுக்கு வெளிப்படுத்தினா அதுக்கு ஆதாரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், வசனத்துல எதுன்னு கேட்கணும். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சார், வேதமே வேதத்திற்கு விளக்கம் தர வேண்டும். அதுல புரிந்து கொள்ள முடியாத சின்னங்களும் உண்டு, அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதற்கு என்ன அர்த்தம் என்று புரிந்து கொள்ளவில்லை, காத்திருப்போம், உரிய காலத்திலே ஒருவேளை கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று காத்திருக்க வேண்டிய அல்லது புரிந்து கொள்ளவில்லை என்று ஒப்புக்கொள்ள வேண்டிய சின்னங்களும் உண்டு. ஆக இந்த சின்னங்களை பற்றி நாம் படிக்கும் பொழுது இந்த கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு விளக்கம் தருகிறது, வெளிப்படுத்தின விசேஷமே விளக்கம் தருகிறது, திருமறையின் முழு போதனை விளக்கம் தருகிறது, சில புரியாத சின்னங்களும் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து இதை படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தை மறுபடியும் நாம் மாறி மாறி வாசிப்போம். நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மறுபடியும் இதை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம், முழு அதிகாரத்தையும் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும் பொழுதே அந்த விவரங்களை நன்றாய் கவனித்து ஊன்றி கவனித்து பாருங்கள்.
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை இதெல்லாம் போன வாரத்துல விளக்கி சொல்லிவிட்டோம் இல்லையா. தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் நேரடிய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் நான் கண்ட யாவற்றில் குறித்தும் அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, தீர்க்க தரிசன வசனங்கள் என்று சொன்னால் முன்னறிவிக்கிற வசனங்கள் மட்டுமல்ல, தேவனுடைய வாயின் சொற்கள் தீர்க்க தரிசன சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் உபயோகமும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலசு போன்ற ஒரு சத்தம் கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெருகமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது ஏழு பொன்குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சுரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜோலை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. நமது வலது கரத்திலேயே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையால் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திருவுகோள்களை உடையவனாய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியங்களையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதலாம். நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம். மறுபடியும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோவானைப் போல நாங்களும் தாழ விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். மகிமையுள்ள தேவன், உயர்த்தப்பட்டவர், வல்லமையுள்ளவர், அதிகாரம் உள்ளவர், சாவுக்கும் வாழ்வுக்கும் அதிபரானவர், நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவரா இந்த அதிகாரத்தில் உண்மை நாங்கள் பார்த்தோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனையின் துதியின் ஆவியோடு நாங்கள் இதை காண நிற்கிறவர்கள். இதை வாசிக்கிறவர்கள், இதை படிக்கிறவர்கள், இதற்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறீர், பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தார். இந்த சமயத்துல எங்களை நீர் சந்தித்து உங்களுடைய வசனத்தின் மூலமா எங்களோடு நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அபிஷேகித்து தர வேண்டும் என்று கேட்கிறோம்.
மகிமை உமக்கே உரியது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் நாம் 19வது வசனத்தை இந்த முழு நூலையும் திறப்பதற்குரிய ஒரு திறவுகோலாய் பார்த்தோம் இல்லையா பல பிரிவுகளை போன வாரத்தில் உங்களுக்கு எடுத்து சொன்னேன் அதுல முக்கியமான ஒரு பிரிவு 19வது வசனத்தை வைத்து ஒரு சாவி போல ஒரு திறவுகோல் போல வைத்து இந்த நூலை திறந்து விடலாம் எப்படி திறக்கலாம் நீ கண்டவைகள் இருக்கிறவைகள் பின்பு சம்பவிப்பவைகள் கண்டவைகள் முதல் அதிகாரம் இருக்கிறவைகள் இரண்டாவது மூன்றாவது அதிகாரம் சபைகளுக்கு எழுதினது சபைகளை பற்றியது பின்பு சம்பவிப்பவைகள் எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நாலாவது அதிகாரம் முதல் 22வது அதிகாரம் வரை பின்பு சம்பவிப்பவைகள் என்று பார்த்தோம் அப்போ கண்டவைகளை பற்றி முதல் அதிகாரத்தில் கூறுகிறார் அதுல முதல் மூன்று வசனங்கள் வாழ்த்துதல் பிறகு அதற்கு பிறகு இருப்பது முகவுரையாக இல்ல முதல் மூன்று வசனங்கள் முகவுரை நாலு முதல் எட்டு வரை வாழ்த்துதல் பிறகு 9 முதல் 20 வரை அவர் கண்ட தரிசனம் என்று அந்த முதல் அதிகாரத்தை மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்துக் கொள்ளலாம் முகவுரை எல்லா நிருபங்களுக்கும் முகவுரை உண்டு இல்லையா இங்கேயும் முகவுரையாக முதல் மூன்று வசனங்களை சொல்லுகிறார் 4 முதல் 8 வரை வாழ்த்து கிரீட்டிங்ஸ் வாழ்த்து பிறகு 9 முதல் 20 வரை அவர் கண்ட தரிசனத்தை பற்றி யோவான் எழுதுகிறார் இதுல முதல் 4 வசனங்களை பற்றி போன வாரத்திலே பார்த்து விட்டோம் 7 ஆவிகள் என்று சொன்னால் அவர் 7 விதமான செயல்கள் உள்ள ஆவியானவர் அவர் பரிபூர்ணமான ஆவியானவர் மற்றபடி 7 ஆவி இல்லை ஒரே ஆவியானவர் தான் ஏன் 7 ஆவிகள் என்று அவர் சித்தரிக்கப்படுகிறார் பரிபூரணம் உள்ளவர் முழுமை உள்ளவர் 7 செயல்கள் உள்ளவர் ஏசாயா 11:2 அவருடைய செயல்களை பற்றி பார்த்தோம் 6 செயல்கள் கர்த்தருடைய ஆவியானவருக்குரியவை என்று சொல்லி 7 விதமாக அவர் விவரிக்கப்படுவதை அந்த வசனத்திலே போன வாரத்திலே பார்த்தோம் அப்போ அந்த 7 ஆவிகள் 4வது வசனத்துல இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் என்று சொல்லப்படுகிறவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற மாதிரி இருக்கிறது ஆனால் அது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் அவர் யார் பிதாவாகிய தேவன் பிறகு 7 ஆவிகள் பரிசுத்த ஆவியானவர் 5வது வசனம் முதல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது என்னதெல்லாம் சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம் வேத ஆராய்ச்சியில வேத பாடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் வாசிக்கும் பொழுதே ஒவ்வொரு குறிப்பாக அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம் சரி இந்த வசனங்களிலே ஆண்டவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்று குறித்து வைத்துக் கொண்டு பிறகு அதை தியானிக்கலாம் ஏன் இப்படி சொல்லி இருக்கிறது இதன் மூலமாக எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்னோடு என்ன பேசுகிறார் என்று நாம் கேட்கும் பொழுது அது ஆசீர்வாதமாயிருக்கும் இந்த வேதப்பாட வகுப்பிலே நாம் பார்க்கிற சத்தியங்களை நீங்கள் வீட்டில போய் சமயம் இருக்கும் பொழுது அமைதியா இருந்து திருப்பியும் அதை தியானிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் அதன் மூலமா ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா என்னுடைய வாஞ்சை இங்க மட்டும் பார்த்து விட்டு அதோட இன்னைக்கு மூடனா அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் திறக்க போறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துலன்னு வச்சா அவ்வளவு பிரயோஜனமா இருக்க இங்க படிப்பத வீட்டுல போய் திருப்பியும் தியானிக்க வேண்டும் ஏன்னு சொன்னா எனக்கு தெரியப்படுத்தாத காரியங்கள் நான் சொல்லாத காரியங்கள் உங்களுக்கு அவர் தெரியப்படுத்த கூடும் அதை தியானிக்கும் பொழுது ஆகினாலே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது இங்க பாருங்க இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது உண்மையுள்ள சாட்சி ஆண்டவர் நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார் மெய்யான திராட்சை செடி என்று சொன்னால் பொய்யான திராட்சை செடி என்று ஒன்று உண்டா என்று ஒருவேளை நாம் கேட்கலாம் அதன் பொருள் என்ன இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைத்தார் திராட்சை செடியாய் அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாடு முழுவதுமே திராட்சை செடி என்பது இஸ்ரவேல் மக்களை குறிக்கும் ஒரு சின்னம் ஆனால் அவர்கள் தவறிவிட்டார்கள் அவர்கள் தவறிவிட்டபடியினாலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நான் மெய்யான திராட்சை செடி என்று கூறுகிறார் அதே மாதிரி இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா நூலிலே தாசர் கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்படுகிறார்கள் தாசன் என்று ஒருமையிலே முழு மக்கள் கூட்டமும் அழைக்கப்படுகிறார்கள்
அவர்கள் தவறிவிட்டார்கள். தாசத்துவத்திலே ஊழியம் செய்வதிலே தவறிவிட்டார்கள். அப்போ கர்த்தருடைய தாசன் மெய்யான தாசனாய் வெளிப்படுகிறார். ஆகினாலே மெய்யான என்பதற்கு என்ன பொருள்? தவறாதவர், தவறாதவர், நிறைவேற்றுகிறவர். அப்போ தவறான சாட்சி, உண்மையுள்ள சாட்சி என்று சொன்னால் தவறாத சாட்சி, அவர் உண்மையாகவே நிறைவேற்றுகிற சாட்சி. இஸ்ரவேல் மக்களும் சாட்சி என்று அழைக்கப்பட்டார்கள் ஏசாயா நூலில. இவர் உண்மையுள்ள சாட்சி, பிதாவுக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணாத சாட்சி, உண்மையான சாட்சி, உண்மையுள்ள சாட்சி. மரித்தவரிலிருந்து முதற் பிறந்தவர். அதன் பொருள் என்ன? அவர் முன்னாலேயே முதல் முதலாக உயிர்த்தெழுந்தவர் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், அவர் மேன்மையானவர், மரித்தோரிலேயே மேன்மையானவர், மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களிலே மேன்மையானவர், எல்லாருக்கும் மேலானவர் என்பதும் அதிலே ஒரு பொருள். முதற் பிறந்தவர் என்று சொன்னால் உயர்ந்தவர், மேன்மையானவர், அல்லது உயிர்த்தெழுந்தவர்களிலே அவர் தான் முதலாவது. அது உண்மைதான். லாசரு உயிர்த்தெழுந்தார், செத்து போனார். ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது கல்லறைகளில் இருந்து அநேகர் எழுந்தார்கள், மறுபடியும் மறித்து போனார்கள். நாயின் ஊர் விதவையின் மகன் எழுப்பப்பட்டான், மறுபடியும் மறித்து போனான். ஆனால் இவரோ உயிர்த்தெழுதலே முதற் பலனானவர். ஆகினாலே முதல் பிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். முதற் பிறந்தவர் என்பதை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து பிறந்தவர், தோற்றுவிக்கப்பட்டவர் என்றெல்லாம் யெகோவா சாட்சிகள் அறிவிப்பார்கள். ஆனால் பிறந்தவர் என்கிற சொல்லுக்கு அது பொருள் அல்ல. முதற் பிறந்தவர் என்று சொன்னால் அவர் விசேஷமானவர், மேலான அதிகாரம் உள்ளவர் என்பதுதான் பொருள். அடுத்தது மூன்றாவது அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. மூன்று காரியங்கள். பிறகு நான்காவது காரியம் ஆறாவது வசனத்துல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர், அதற்கு பிறகு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவினவர். இந்த கழுவினவர், கழுவி என்கிற சொல்லுக்கு விடுவிப்பதும் ஒரு பொருள். நம்முடைய பாவங்கள் அற நம்மை விடுவித்தவர் என்றும் அதை மொழிபெயர்க்கலாம். அப்போ அன்பு கூர்ந்தவர், பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தவர். பிறகு தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கின, அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மை ராஜாக்களாக்கினார், நம்மை ஆச்சாரியர்களாக்கினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார் என்றும், அவர் என்ன செய்தார் என்றும் அந்த வாழ்த்துதலிலேயே யோவான் விளக்கி சொல்லுகிறார். பாருங்க, பவுல் இந்த முறையை தானே பின்பற்றுகிறார். பவுலின் நிருபங்களை எடுத்து படித்து பார்ப்பீர்களானால் அவர் ஆரம்பத்தில் வாழ்த்துதல்லையே இயேசுவை பற்றி என்னவெல்லாமோ எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து பாருங்க. ரோமர்ல பவுல் எவ்வளவு விரிவாக இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். வாழ்த்துதல் தான் அது. அந்த வாழ்த்துதல்லே என்ன சொல்லுகிறார்? ரோமர் 1:3 வசனத்திலிருந்து பார்ப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை, சமாதானம், சாதாரண வாழ்த்துகள். 4 வசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணினபடி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர், பழைய ஏற்பாட்டிலேயே அறிவிக்கப்பட்டவர். ஆகினாலே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்து புதுமையானவர் அல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே அறிவிக்கப்பட்டவர் என்பதை பவுல் விளக்கி சொல்கிறார். பிறகு 5 வசனத்துல, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர். தாவீதின் குமாரன், வரலாற்று மனிதன், வரலாற்றிலே தோன்றினவர். பிறகு பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார், தேவகுமாரனாயிருக்கிறார், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர் என்றெல்லாம் அழைக்கிறார். அப்ப பாருங்க, அந்த வாழ்த்துதல்ல எத்தனை காரியம் சொல்லிட்டார் பாருங்க, ஆண்டவரை பற்றி. அதே மாதிரி தான் யோவானும் இங்க ஆண்டவரை பற்றி இத்தனை காரியங்களை சொல்லி கிறிஸ்துவை உயர்த்துகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறான். இதை நான் மறந்துவிடக் கூடாது. எதிர்காலத்தை பற்றிய விவரங்கள், தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் உண்டு.
ஆனா அதுலயே மூழ்கி போய் இயேசு எவ்வளவு உயர்த்தப்படுகிறார் என்பதை நாம் மறந்து விட கூடாது. ஆகினால வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆராதனையின் ஆவியை அதிகமா பார்க்கிறோம். இயேசு ஆராதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர் என்பதை முழுவதுமாக இந்த நூலிலே நாம் பார்க்கிறோம். முதல்லயே வாழ்த்துதல்லேயே இவ்வளவு தூரம் ஆண்டவரை உயர்த்தி விட்டார் யோவான். பிறகு ஏழாவது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமே. ஆண்டவருடைய வருகையை பற்றியும் சொல்லிவிடுகிறார். ஏனென்று சொன்னா இந்த நூலிலே அதிகமாக எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இருக்க போகிறது என்பதற்காக இயேசுவை பற்றி இதுவரைக்கும் சொன்னது, அதோடு கூட இவர் வரப்போகிற கிறிஸ்து என்று சொல்லிவிட்டார். அவர் மீட்பின் தேவன், ரட்சக, ஆசாரியர்களாக்கினவர், ராஜாக்களாக்கினவர், அதோடு கூட திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகை எப்படி இருக்கும்? மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய வசனங்களை எல்லாம் எடுத்து ஒன்றா எழுதி வச்சு இவர் நோட்டு புத்தகத்துல அதை படித்து பார்ப்பீர்களானால், சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டது, பவுல் எழுதினது, இங்கே சொல்லப்படுவது, இதெல்லாம் வைத்து எழுதி பார்ப்பீர்களானால், சில இடங்களிலே பார்க்கும் பொழுது அவர் வருகிறது யாருக்கும் தெரியாது போல இருக்கும். ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் வருகிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் என்று சொல்வதற்கு ஒரு வசனம் யார் யார் சொல்ல முடியும்? திருடனை போல வருவார் இல்லையா? திருடன் போஸ்ட் கார்டு எழுதி போட்டா வருவான். திருடம் வருகிறது யாருக்கும் தெரியாது, ரகசியமாக எதிர்பாராத வேளையில வருவான். அப்போ அவருடைய வருகை ரகசியமாக இருக்கும். அப்போ ரகசியமாய் வருவார் என்று சொல்லிட்டு இங்க கண்கள் யாவும் அவரை காணும் சொல்றாரு. அப்ப அதுக்கும் இதுக்கும் முரண்பாடா? ஆண்டவருடைய வருகையை பற்றிய தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்வதிலேயே நல்ல விசுவாசிகள், வேத அறிஞர்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்பாத ஆட்கள் உண்டு, சபைகளில உண்டு, இறையியல் கல்லூரிகளில உண்டு, இறையியல் அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நடுவில் உண்டு, அது வேற, அவர்களை விட்டுவிடும். வருகையை நம்புகிறவர்கள், விசுவாசிகள், அவர்கள் நடுவிலே கூட கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு கருத்து என்ன? நான் ஏற்றுக்கொள்ளுகிற கருத்து, வேதம் அதற்கு அநேக ஆதாரங்களை தருகிறது, வருகையிலே ரெண்டு விதமான வருகை இருக்கும். ஒன்று ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையிலே என்ன நடக்கும்? அப்போ உயிரோடு இருக்கிற விசுவாசிகள் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரை மேகத்திலே சந்திப்பார்கள். சில வசனங்கள் அதை எடுத்து காட்டுகின்றன. எந்த வசனம் சொல்லலாம்? அதுக்கு ரெண்டு பேர் ஒன்றாயிருக்கும் பொழுது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ அது வந்து ராப்சர் என்று சொல்லுகிறோமே, மறுரூபமாக்கப்படுதல் என்று சொல்லுகிறோமே, விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சரி, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் உபத்திரவ காலம் வரும் என்று விசுவாசிக்கிறவர்களும் உண்டு. இல்ல, விசுவாசிகள் உபத்திரவ காலத்திலேயே இருப்பார்கள். ரகசிய வருகைன்னு ஒன்று கிடையாது, ஒரே வருகை தான். ஆண்டவர் மகிமையோடு மேகத்திலே வருவார். அப்போ விசுவாசிகளும் உபத்திரவத்தின் வழியாக செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. நல்ல விசுவாசிகள், ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவங்க எல்லாம் அவிசுவாசிகள் சொல்லிடக்கூடாது. சில வசனங்களின் அடிப்படையிலே அவர்கள் அவிதமாய் நம்புகிறார்கள். அதே மாதிரி உபத்திரவங்களை பற்றி விசுவாசிக்கும் பொழுதே உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்படுவார்களா மக்கள், யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்வர்களும் உண்டு. இப்படி எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. விவரங்களுக்குள்ளே போனா அந்த வேறுபாடுகள் வரும். ஆனா பொதுவான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், விசுவாசிக்கலாம். ரெண்டு விதமான வருகை உண்டு. ஆகையினாலேதான் ஒரு விதமான வசனங்கள் ரகசியமாய் வருகிறதை சொல்லுகிறது, இன்னொரு விதமான வசனங்கள் அவர் பகிரங்கமாக வருகிறதை சொல்லுகிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று தெசலோனிக்கேயர் நாலாவது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கில் அவருடைய வருகையை பற்றிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் நாலு பதினாறாவது வசனம்,
உதாரணத்தோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சார், இப்போ அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்களிலே அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்ப இதை பார்க்கும்பொழுது இதுல ரகசியம் என்ன? எக்கால சத்தம் கேட்குமா? பிரதான தூதனுடைய சத்தம் இருக்குமா? ஆரவாரம் இருக்குமா? அப்ப எப்படி அது ரகசியமா இருக்கும் என்று யோசிக்கலாம். அப்ப பாருங்க, ஏன் இதை எடுத்துக்காட்டுகிறேன் என்று சொன்னால், அவர்களுடைய விளக்கத்திற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. ரகசிய வருகை இல்ல, ஒரே வருகை தான் என்று சொல்கிறவர்களுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனா நாம் இதை எப்படி விளக்குகிறோம்? பிரதான ஆசாரியுடைய சத்தத்தையும் எக்கால சத்தத்தையும் விசுவாசிகள் கேட்பார். எல்லாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கேட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையோட வருவார். எல்லா கண்களும் அவரை காணும்படி வருவார். அப்பொழுது அந்த வருகையிலேதான், அந்த வருகைக்கு பிறகுதான் இறுதி நியாய தீர்ப்பு. அந்த வருகைக்கு பிறகுதான் அவிசுவாசிகளா இறந்தவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். இறுதி நியாய தீர்ப்பு, நரகம், நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த சம்பவங்கள் நடைபெறுவது அவருடைய பகிரங்கமான வருகைக்கு பிறகு என்று இவ்விதமாக நாம் இந்த வசனத்தை அந்த பகிரங்கமான வருகையோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம். 1000 வருஷ அரசாட்சி எப்பொழுது வருகிறது? அவர் தம்முடைய விசுவாசிகளோடு வந்து அந்த 1000 வருஷ அரசாட்சி, அதற்கு பிறகு சாத்தான் கட்டப்படுவது, பிறகு சாத்தான் விடுவிக்கப்படுவது, அதற்கு பிறகு பெரிய ஆர்மகதான் யுத்தம், அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை நிறுவுவது, அதற்கு பிறகுதான் நியாய தீர்ப்பு, பிறகு புதிய வானம் புதிய பூமி, இப்படி ஒவ்வொன்றாக வருகிறது. அதுல கூட விசுவாசிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் நாம் கூடிய வரைக்கும் அதிகமான வசனங்களின் ஆதாரத்திலே ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அதை பின்னால பார்ப்போம். இப்போ நாம் அறிய வேண்டியது அவருடைய பகிரங்க வருகை. இங்கே கூறப்படுகிறது, கண்கள் யாவும் அவரை காணும். விசுவாசிக்கிற கண்கள் மட்டுமல்ல, அவிசுவாசிகளும் காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்கள் யூதர்கள். யூதர்களுக்குள்ளே அநேகர் அவர் மேல் விசுவாசிப்பார்கள் என்பதும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. ஆனா எல்லா யூதர்களும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவருடைய மரணத்திற்கு பாத்திரமாயிருந்த யூதர்களும் அவரை காண்பார்கள். எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்படுவார்களா? வேதத்திலே அதற்கு ஆதாரம் இல்லை. யூதர்கள் நடுவிலே அநேகர் திரும்புவார்கள் என்று இருக்கிறது. ஆனா விசுவாசிகள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். யூதர்கள் நடுவிலே யூதனா இருப்பதனால அவனை கொண்டு போயிடுவார் மோட்சத்துக்குன்னு சொல்லி வேதம் போதிக்கவில்லை. சார், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எதனாலே புலம்புவார்கள்? ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புலம்புவார்கள். அவருக்கு தாங்கள் செய்த கேடுகளை நினைத்து புலம்புவார்கள். இப்படி அவர்களுடைய புலம்பல் என்று சொல்வது மகிழ்ச்சியான ஒரு சத்தம் அல்ல. அது துக்கத்தின் சத்தம், மன வருத்தத்தின் சத்தம் என்பது தெளிவாகிறது. ஆக அவர் வரும்பொழுது இவையெல்லாம் சம்பவிக்கும், அப்படியே ஆகும் என்று யோவான் முன்னறிவிக்கிறார். வாழ்த்துதல்ல இதெல்லாம் சொல்லுகிறார். பாருங்க, இயேசுவை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மகிமையான இயேசு என்பதையும் அவர் அறிவிக்கிறார். ஆண்டவருடைய வருகையை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல பாடம். திருவிருந்திலே, நற்கருணையிலே, கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கும் பொழுது பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் வருமளவும் நாம் இதை செய்ய வேண்டும். அதன் பொருள் என்ன? திருவிருந்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் நொறுக்கப்பட்டதையும் இரத்தம் சிந்தப்பட்டதையும் நினைவு கூறுகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறோம். அவர் திரும்ப வருவதையும் நினைவு கூறுகிறோம். அவர் வருமளவும் என்று பவுல் சொன்னதன் நோக்கம் அதுதான். அவர் வரப்போகிறார், அவர் வரும் அளவுக்கும் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். திருவிருந்திலேயும் அவருடைய
வருகையை நாம் நினைவு கூறுகிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். ஏதாவது ஒரு நாள் எங்கேயோ ஒரு பிரசங்கம் கேட்டா மட்டும் அவருடைய வருகையை பற்றி எண்ணுவதல்ல. அவர் வரப்போகிறவர் என்பது எப்பொழுதுமே நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய ஆராதனையில சுதியில இருக்க வேண்டும். அதைத்தான் யோவான் இங்கே நமக்கு விளக்கி காட்டுகிறார். 8வது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் யார்? அது பிதாவானவர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எல் ஷெடாய், ஆல் மைட்டி, நமக்கு பழக்கமான ஒரு பெயர் இல்லையா, நாமம். யாருக்கு அது அதிக பழக்கமான ஒரு பெயர்? நாம் படித்த ஆட்கள் ஆதியாகமத்திலே யாக்கோபுக்கு இல்லையா, யாக்கோபுக்கு அதிக பழக்கமான ஒரு பெயர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அதாவது அதன் பொருள் என்ன, காலம் கடந்தவர், நித்தியமானவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்பாவும் ஒமேகாவும், அல்பா என்பது கிரேக்க மொழியிலே முதல் எழுத்து ஆ அல்லது ஏ என்பது, ஒமேகா என்பது இறுதி எழுத்து, ஜெட் என்பது போல ஆங்கிலத்திலே ஒமேகா என்பது இறுதி எழுத்து. அப்போ நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்பதுதான் அதன் பொருள். அடுத்த வசனத்துல அடுத்த பகுதியில சொல்றாரு பாருங்க, ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். எல்லாவற்றையும் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறேன் யார்? அவர் பிதாவான தேவன். நாம் நம்முடைய தனி தியானங்களில தேவனை ஆராதிக்கும் பொழுது நன்றா ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம், வேதம் சொல்லி தருகிற சத்தியங்களை மனத்திலே வைத்து அவரை ஆராதிக்க வேண்டும் இல்லையா. சூத்திரம் 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 சொல்றோம், அதை நான் குறை சொல்ல மாட்டேன், சூத்திரம் சூத்திரம் சொல்றோம், ஆனா அதோட நின்றுவிடக்கூடாது. கருத்துள்ள பொருளுள்ள துதியாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவரே நீர் அல்பாவா இருக்கிறீர், நீர் ஒமேகாவா இருக்கிறீர், ஆதியா இருக்கிறீர், அந்தமா இருக்கிறீர், ஸ்தோத்திரிக்கிறேன் இல்லையா. இந்த வசனங்களை எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டு அவரை ஸ்தோத்திரிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம். சபையிலும் கூட சபையாரை துதிக்க சொல்லும் பொழுது, ஆராதனை வழிநடத்த சொல்லும் பொழுது, வேதத்தின் சத்தியங்களை அவர்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி இப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்போம் நாம சொல்ல வேண்டும். சங்கீதங்களில கூட நிறைய சத்தியங்கள் இருக்கின்றன. கோட்டையானவர், அரணானவர், சங்கீதக்காரனுக்கே சொல்ல முடியாமல் திணறுவது போல அவர் அநேக கருத்துக்களை நமக்கு அள்ளித்தருகிறார். அதெல்லாம் மக்கள் மனதிலே பதிக்க வேண்டும், அப்பதான் அது அர்த்தமுள்ள ஒரு துதியா இருக்கும். அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதம் கலந்த ஒரு துதி, வேதம் கலந்த ஒரு ஆராதனை. பிறகு என்ன சொல்லுகிறார், 9வது வசனத்திலிருந்து இப்போ அவர் கண்டது ஆரம்பிக்கிறது, அவருடைய தரிசனம் ஆரம்பிக்கிறது. உங்கள் சகோதரன், பிறகு உங்கள் உடன் பங்காளன், எதுல உடன் பங்காளன், உபத்திரவத்தில உடன் பங்காளன், ராஜ்யத்திலே உடன் பங்காளன், அவருடைய பொறுமையில உடன் பங்காளன், உங்களோடு கூட நான் இதிலெல்லாம் பங்கு கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு பத்மத்தீவிலே இருந்தேன், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாள் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதல் நாள் என்று நாம் ஊகித்துக் கொள்ளலாம். எப்படி ஊகித்துக் கொள்ளலாம், அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் கூடி ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த நாள் ஒரு விசேஷமான நாளாயிற்று ஆதி திருச்சபையில. 7வது நாள் அல்ல, விசேஷமான நாள். 7வது நாள் பழைய உடன்படிக்கைக்குரியது, புதிய உடன்படிக்கையில வாரத்தின் முதல் நாள், உயிர்த்தெழுந்த நாள், கர்த்தருடைய நாள் என்று அது அழைக்கப்படுகிறது. இங்கதான் முதல் முறையாக கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது, யோவான் அழைக்கிறார். அந்த நாளிலே ஆவிக்குள்ளானேன், அதன் பொருள் என்ன, பரிசுத்தாவி ஆனவர் என அப்படியே ஆட்கொண்டார், சூழ்ந்து கொண்டார், அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே என்னை வழி நடத்தினார், ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அவருடைய தரிசனத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் குறித்துக் கொள்ள வேண்டும். முதல் அவருடைய பக்குவம், அவருடைய ஆயத்தம் என்ன, பத்மத்தீவில இருந்தார், சூழ்நிலை ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை, கற்பாறை நிறைந்த வறட்சியான ஒரு தீவு, 10 மைல் நீளம், 5 மைல் அகலம், சின்ன ஒரு இடம், சுற்றிலும் கடல். அங்க ஒண்ணும் ஊக்கப்படுத்துவதற்கு, இந்த தரிசனத்தை ஊக்கப்படுத்துவதற்கு எந்த பின்னணியும் கிடையாது. அந்த பின்னணியில தனிமையில என்ன வயசு இருக்கும் அப்ப அவருக்கு,
தொண்ணூத்தஞ்சு வயசு இது இருக்கலாம். அவ்வளவு வயதான ஒரு நிலையிலே அவர் ஆவிக்குள்ளானார். ஆவிக்குள்ளான பொழுது முதல்ல என்ன, எக்காள சத்தம். எக்காள சத்தம் எதை காட்டுகிறது? எக்காள சத்தம் எதை காட்டுகிறது? வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும், சும்மா நான் யோசித்துக்கிட்டேன் எக்கால சத்தம் இப்படித்தான் சொல்லக்கூடாது. எக்கால சத்தம் எதை காட்டுகிறது? எக்கால சத்தம் எங்க, பழைய பாட்டில் எங்கெல்லாம் எக்கால சத்தம் கேட்டுது? என்ன, யுத்தத்துக்கு போகும்பொழுது எக்காலத்தை அவர்கள் சத்தமிட்டு எக்காலத்தை முழக்கி மக்களை கூட்டுவார்கள் இல்லையா? அப்புறம் வேற எந்த சமயத்துல எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் சபையை கூட்டுவதற்கு எக்காலம் ஊதப்படும். பழைய பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா யுத்தத்திற்கு அவர்களை சேர்ப்பதற்கு, சபையை கூட்டுவதற்கு இஸ்ரவேல் மக்கள் பல இடங்களிலே முகாமிட்டு தங்கி இருக்கும் பொழுது, வனாந்திரத்தின் வழியாக பிரயாணம் செய்யும் பொழுது எக்காலத்தை ஊதி அவர்களை ஒன்று கூட்டுவார்கள் சபை கூட்டுவதற்கு. பிறகு பண்டிகை ஆசரிக்கும் பொழுது பண்டிகையின் வேலைகளிலே எக்காலத்தை ஊதுவார்கள். ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷம் என்ன, யாத்ராகமும் 19வது அதிகாரம், யாத்ராகமும் 19, 18-19 வாசிங்க. யாத்ராகமும் 19, 18-19 யாராவது வாசிங்க. அப்போ கத்தர் இறங்குகிறார் சீனாய் மலையில். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பிறகு முதல் முறையாக இப்பொழுது கத்தர் அவர்களை சந்திக்கிறார், அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அதுதான் இந்த அதிகாரத்திலே கூறப்படுகிற சம்பவம். அப்போ அவர் அப்படி அவர்களை சந்திக்கும் பொழுது அக்கினி, புகை இதெல்லாம் காணப்படுகிறது. பிறகு 19வது வசனம் வாசிங்க. எக்கால சத்தம். அப்போ எக்கால சத்தம் எதை காட்டுகிறது? கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் பேச போகிறார் என்பதை காட்டுவதற்கு எக்கால சத்தம். அக்கினி அவருடைய பிரசன்னத்தை காட்டுகிறது, புகையும் அவருடைய பிரசன்னத்தை, அவரை மூடிக்கொள்ளும் அந்த புகை அவருடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. எக்கால சத்தம் அவர் பேச போகிறார், அவர் பேச போகிறார் என்பதை காட்டுகிறது. ஆகினாலதான் இங்கே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். யோவானை ஆயத்தப்படுத்துகிறார். யோவானுக்கு ஞாபகம் வரும், பழைய ஏற்பாட்டில் எக்கால சத்தம் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவர் பேசுவதையும் காட்டுகிறது என்று யோவான் ஆயத்தப்படுத்தப்படுகிறார். அப்படி எக்கால சத்தம் கேட்ட பிறகு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்ப பேசுகிறது யார்? இந்த பெரிதான சத்தம் யாருடையது? யாருடையது? அந்த வசனத்தை 11வது வசனத்தையும் சின்ன வருகிற வசனங்களையும் பார்த்தா யாருடைய சத்தம்? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன். என்ன சொல்கிறார்? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் இந்தவனவருமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து யெகோவாவுக்கு சமமானவர் அல்ல, அவர் கடவுள் அல்ல என்று சொன்னால் எவ்வளவு ஆதாரமற்ற ஒரு கூற்று அது பாருங்க. யெகோவா சாட்சிகளுக்கு ஒரு துளி ஆதாரமும் கிடையாது வேதத்துல. வேதத்தை தெரியாதவர்களை தான் புகுந்து கலக்குவார்கள் அவர். அவர்களுக்கு என்று உள்ள 1-2 வசனங்களை எடுத்துக்கொண்டு அந்த 1-2 வசனங்களை கூட சரியானபடி நாம் விளக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குதுன்னு சொல்லி. முன்னால 8வது வசனத்துல பிதாவாகிய தேவன் சொன்னார், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்ன சொன்னார், நான் அல்பா, நான் உமேகா, நான் ஆதி, நான் அந்தம். இப்ப அதே காரியத்தை இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு கர்த்தர், இயேசுவும் தேவனாகிய கர்த்தரும் ஒன்றுதான் என்பது தெளிவாகிறது இல்லையா? நான் அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று சொன்னார். அப்போ 7 சபைகளுக்கு மட்டும் உரியதா இது, அல்லது எல்லா சபைகளுக்கும் உரியதா இது என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு பதில் காண வேண்டுமானால் ஆசியாவிலே, சின்ன ஆசியா, ஆசியா என்று சொல்லுகிற அந்த மாகாணம் இப்பொழுது சின்ன ஆசியா, இப்பொழுது துருக்கி என்று அழைக்கப்படுகிறது. ஆனா ஒரு காலத்திலே ஏசியா மைனர், சின்ன ஆசியா என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்துல 7 சபைகள் அல்ல, நிறைய சபைகள் இருந்தன. இப்ப பாருங்க, இந்த
லிஸ்ட்ல இந்த பட்டியலிலே கொலோசே சொல்லப்படல. கொலோசே சபை அங்கே இருந்தது, நிறைய சபைகள் இருந்தன. ஏழு சபைகளை மட்டும் தெரிந்து கொண்டதன் காரணம் என்ன? ஒன்று, யோவானுக்கு அறிமுகமான சபைகளா இருக்கலாம். அதை விட இன்னொரு காரணம், ஏழு என்பது ஒரு பூரணமான எண்ணிக்கையை குறிக்கிறது. அப்போ முழு சபைக்கும் உள்ள ஒரு செய்தி இது. ஏழு ஆவிகள் எப்படி முழுமையான ஆவியானவரை குறிக்கிறதோ, அதே மாதிரி ஏழு சபைகள் என்பது முழுமையான சபைக்குரிய செய்தியாக இது இருந்தது. ரெண்டும் உண்மை. நிச்சயமாக ஏழு சபைகள் இருந்தன, அதுவும் உண்மை. அதே சமயத்தில் இந்த ஏழு சபைகளுக்கு சொல்லப்பட்டது முழு சபைக்கும் சொல்லப்பட்டது. ஆகையினாலதான் ஏழு என்கிற எண்ணை தெரிந்து கொண்டார் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எல்லாருக்குரிய செய்தி, நமக்குரிய செய்தி, எல்லா காலத்துக்கும் உரிய சபைக்கு உரிய செய்தி யோவானை எழுத சொல்லுகிறார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. 12வது வசனம், என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின. திரும்பினா அப்போ இந்த தரிசனம், இந்த காட்சி அவருக்கு கிடைக்கிறது. இந்த தரிசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? யோவானுக்கு அதிகமாக அறிமுகமானவர் இயேசு. யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தான் கர்த்தருடைய பந்தியின் வேளையில. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இயேசுடைய உடல் தோற்றத்தை நன்றாய் அறிந்தவர் யோவான். ஆனா இங்க உடல் தோற்றத்தை பற்றி ஒண்ணுமே காணோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுக்கப்பட்ட பிறகு அவருடைய உடல் தோற்றத்தை பற்றி பேசவே கூடாது. நான் சொல்லல, வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எங்கேயாவது யாராவது இயேசுக்கு தாடி இப்படி இருந்துச்சு, இல்ல அவர் கிட்ட போய் அவர் முகத்துல உள்ள மச்சத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இப்ப எத்தனை பேர் கதை கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா அன்னைக்கு, அந்த மாதிரி யாராவது சொல்லி நாம் கேட்டிருக்கிறோமா? இது ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. வேதத்துக்கு பொருந்தாததே. நம்ம என்ன யோசிக்கிறோம், பாருப்பா அவர் போய் இயேசு கிட்ட அப்படி கிட்ட இருந்து இயேசு சாமி அவர் குளிப்பாட்டி விட்டாராம். ஒருத்தர் சொல்றாரு இயேசு சாமி குளிப்பாட்டி விட்டாரு, அதனால்தான் நான் உடனே வர முடியல, இயேசு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் என்ன கதை? அருமையான தெய்வ மக்களே, நான் இதை கடுமையாக கண்டிக்கிறேன். இயேசு தந்த அதிகாரத்துல, வசனம் கொடுக்கிற அதிகாரத்துல இதை நான் கண்டிக்கிறேன். ஏமாந்து போகக்கூடாது. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் இயேசு சாமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. யாரு அவங்களுக்கு இந்த தரிசனத்தை எல்லாம் கொடுக்கிறாரோ நமக்கு தெரியாது. உண்மையாவே பார்த்தாங்களா, இல்ல இதெல்லாம் சொன்னாதான் கூட்டம் வரும்னு சொல்றாங்களா? அதெல்லாம் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். யார் பேரையும் சொல்ல மாட்டேன், பேரை சொல்ல மாட்டேன். நான் போதனையை கண்டிக்கிறேன். என்ன கண்டிப்பு? இயேசுவை பார்த்தேன், இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், என்ன தொட்டார் சொல்றதெல்லாம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நெருங்கி இருந்தவர்கள் அநேகர் உண்டு. அவர் உயிரோடு இருந்த வேளையில் அதுல வந்து யோவான். ஆனா அந்த யோவான் பார்த்தது என்ன சொல்ற பாருங்க, 60 வருஷம் இருக்கும் அப்போ இயேசுவை அவர் கடைசியா பார்த்து. அப்போ 33 வயசு என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது 33 வயசு என்று வைத்துக் கொள்வோமானா, அப்போ 63 வருஷத்துக்கு பிறகு இப்ப இந்த தரிசனம். ஆனா அந்த மாம்சத்தில் அவர் கண்ட இயேசுவை பற்றி ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கிறதா? கிடையாது. அப்போ மாம்சத்தில் கண்ட இயேசுவை பற்றி அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், சிவப்பா இருந்தார், கருப்பா இருந்தார், வளர்த்தியா இருந்தார், குட்டியா இருந்தார்லாம் சொல்லிட்டு இருந்தா, இது என்ன? இது என்ன தரிசனம்? எதுக்கு? இதனால என்ன பிரயோஜனம்? யாருக்கு இது ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரும்? ஒருவேளை பேசுற ஆளை வேணா உயர்த்தி காட்டும். ஐயோ அவ்வளவு பெரியமா, இயேசுவுக்கு அவ்வளவு கிட்ட இருந்தவரையா அவருன்னு சொல்லுவோம். அது யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால இந்த மாதிரி தரிசனங்கள், இந்த மாதிரி வெளிப்பாடுகள் ஒன்னும் சபையை கட்டி எழுப்பவே எழுப்பாது, யாருக்கும் வளர்ச்சியை கொடுக்காது, முதிர்ச்சியை கொடுக்காது. ஒருவேளை சொல்லுகிறவருடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பலாமே ஒழிய வேறு யாருக்கும் அது பயனளிக்காது. அதனால நாம் ஏமாந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவத்துல தெய்வ மனிதன் யார்? பெரிய தரிசனங்களை கண்டவனா தெய்வ மனிதன்? பெரிய வெளிப்பாடுகளை கண்டவனா தெய்வ மனிதன்? இல்ல, தாழ்மை உள்ளவன், அன்புள்ளவன், பொறுமை உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், இயேசுவின் சாயலை தரித்திருக்கிறவர் தான் தெய்வ மனிதன் வேதத்தின்படி. இதை விட்டு போட்டு சாய்பாபா, சந்திரசாமி இவர்களுடைய கூட்டத்துல நம்ம ஆட்களையும் சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் பார்த்தாங்க, இவங்க எல்லாம் இதை அனுபவிச்சாங்க, நமக்கும் அந்த மாதிரி பாபாக்கள் இருக்கிறார்கள் சொன்னா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்களும் நானும் தான் காரணம். ஏன் இப்படி சொல்ற ஆட்கள் எல்லாம் வாய்ப்புல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? கடவுள் சமூகத்துக்கு போனாராம, வில்லியம் கேரியை பார்த்தாராம,
ஹட்சன் டெய்லரை பார்த்தாராமே, எலிசாவை பார்த்தாராமே, எலியாவை பார்த்தாராமே, யாருக்கு பிரயோஜனம் இதெல்லாம் பார்த்து ஒரு சபை இதனால கட்டி எழுப்ப முடியுமா? ஆவிக்குரிய முதிர்ச்சி வருமா? பரிசுத்தம் வருமா? ஆத்மபாரம் வருமா? மிஷினரி பாரம் வருமா? ஒண்ணு வராது. ஆகினாலே ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன், மகதலேனா மரியா இயேசுவுக்கு மிகவும் நெருங்கி இருந்த ஒரு ஆள். உயிர் தெளிந்த கிறிஸ்து மகதலேனா மரியாளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்னை தொடாது, என்னை தொடாது, நான் என் பிதாவின் இடத்துக்கு போக வேண்டும். அதே சமயத்துல தோமாவை பார்த்து என்ன சொன்னார்? தொட்டு பாருன்னு சொன்னார். ஏன்? மகதலேனா மரியாள் உடல் தோற்றம், உயிரோடு இருந்த பொழுது இயேசு இருந்த அந்த உடல் தோற்றம், அதன் மேலே நசார்ந்து கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது, மாம்சத்தின்படி இயேசுவை அறியக்கூடாது என்பதற்காக தான் அப்படி சொன்னார். இங்க யோவான் எவ்வளவு நெருங்கி இருந்தவன், ஆனா இயேசுவை பார்க்கிறார் முற்றிலும் வேறுபட்ட விதத்திலே பார்க்கிறார். பவுல் என்ன சொன்னார்? கிறிஸ்துவை இனி ஒருபொழுதும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் என்று சொன்னார் இல்லையா? ரெண்டு கொரிந்தியர் எடுத்து பாருங்க, 2 கொரிந்தியர் 5:16 எடுத்து வாசிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். 2 கொரிந்தியர் 5:16 கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின்படி அறிவோம். நம்மிலே சிலருக்கு ஒரு பெரிய ஏக்கம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்களே, ஏசுசாமியை பார்த்தேன்னு சொல்லி, ஏசுசாமியை தொட்டேன்னு சொல்றாங்களே, ஐயோ எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கலையே. அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னா நீங்க பாக்கியவான்ங்க. ஏன் தெரியுமா? விசுவாஸ், அவரை காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் வசனம், வசனத்தின் அடிப்படையில நம்ம நிக்கணும். ஆகினால யோவான் இந்த தரிசனத்தை கண்டார், ஆனா அவர் கண்டிருந்த இயேசு அல்ல இது, மகிமையுள்ள இயேசு. சரி, பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்காக வாழ்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் உமக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கும் உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை சுவாமி. புரிந்து கொள்ளக்கூடாத சூழ்நிலைகளிலே, அறியாத வழிகளிலே நீர் எங்களை நடத்தும் போது விசுவாசத்தோடு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்யும். ஆவியானவரின் நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். கரங்களை தட்டி நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோ, உம்மை போற்றுகிறோ, உம்மை தொழுகிறோ, உம்மில் மகிழ்கிறோ. உம்மை துதிக்கிறோ, உம்மை போற்றுகிறோ, உம்மை தொழுகிறோ, உம்மில் மகிழ்கிறோ. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்த நம்பிக்கே. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்த நம்பிக்கே. இஸ்ரவேலின் சேனை அதிபனே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே. இஸ்ரவேலின் சேனை அதிபனே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே. உம்மை துதிக்கிறோ, உம்மை போற்றுகிறோ, உம்மை தொழுகிறோ, உம்மில் மகிழ்கிறோ. உம்மை துதிக்கிறோ, உம்மை போற்றுகிறோ, உம்மை தொழுகிறோ, உம்மில் மகிழ்கிறோ.
இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே. முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவ எல்லாரும் சேர்ந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே. முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே, நேற்றும் இன்றும் என்று மாற அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே. யூதா கோத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். யூதா கோத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே. முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே. முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. எல்லா கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே. முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே. முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாற எல்லாரும் சேர்ந்து உம்மை தூது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உம்மை பொற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம் ராஜா. உம்மில் மகிழ்கிறோம்.